தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எங்கிருந்து நம்ம கவனம் வந்து திரும்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. இவங்க ஐந்து பேரும், ஐந்து பேர் மட்டும் இல்லாமல் ரெய்டு அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேர் வீட்டில் நடத்தப்பட்டது. சத்யநாராயணா, ஆனால் தெல்தும்பே, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இவர்கள் அனைவரும் இந்தியா முழுவதும் சேர்ந்து பாசிசத்துக்கு எதிரான ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இவர்களுக்கு எதிராக அந்த பட்டியலிட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அதாவது ஆன்டி ஃபாசிஸ்ட் ஃப்ரண்ட், பாசிசத்திற்கு எதிரான ஒரு இயக்கத்தையோ ஒரு அமைப்பையோ உருவாக்குவதில் இவர்கள் முனைப்பாக செயல்படுகிறார்களாம். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, இப்ப மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு பாசிச அரசாங்கம், எங்களை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்றால் பாசிசத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள், நாங்கள் பாசிஸ்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையுடன் சொல்லக்கூடிய ஒரு அரசை நாம் இதுவரை பார்த்திருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம வந்து கட்டாயமாக கவனிக்கணும். இரண்டாவது, அரெஸ்ட் செய்யப்பட்டவங்க யார் யாரு அப்படிங்கிற அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் இங்க பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். சுதா பரத்வாஜ்ங்கிறவங்க யாரு, 30 ஆண்டுகள் சத்தீஸ்கரில் தொழிலாளிகளின் மத்தியில் வேலை செய்தவர், பிலாய் ஸ்டீல் பிளான்ட்ல பல வருஷம் ட்ரேட் யூனியனிஸ்ட் ஆவங்க, தொழிற்சங்கங்களை கட்டி அமைத்தவர், தொழிலாளிகளின் அடிப்படை உரிமைகளுக்காக, பாதுகாப்பான வேலை சூழலுக்காக, அடிப்படை கூலிக்காக குரல் கொடுத்தவர் சுதா பரத்வாஜ். 2000 தான் அவங்க லா படிச்சு லாயர் ஆகவும், ஏன்னா சட்டம் ரீதியாக பல நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்பதால் அவர்கள் இயக்கத்தின் சார்பாக அவங்க வந்து லாயராகவும் மாறி மிகச் சிறந்த முறையில் அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களின் காடுகளும் நிலங்களும் சூறையாடப்படக்கூடிய விஷயத்தை முன்னிறுத்துகிறார் சுதா பரத்வாஜ். சென்ற ஆண்டு கூட நீங்க கவனிச்சிருக்கலாம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமை ஆணையம் சென்ற ஆண்டு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. சுக்மா மாவட்டத்துடைய அதிகாரிகளையும் சத்தீஸ்கர் போலீஸையும் நல்ல விடுவிடும் விட்டாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல. ஏன்னா ஒரு 7 பேரை வந்து சல்வாஜூடும் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பால், அரசு மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது. இவர்கள் கொல்லப்பட்டார்கள், மனித உரிமை இங்கு மீறப்படுகின்றது மறுபடியும் மறுபடியும் அப்படின்னு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வருவதற்கான அனைத்து வேலைகளையும் ரிப்போர்ட் செய்வது, பதிவு செய்வது, ஒரு கொலை நடக்கும் போது அந்த இடத்தில் போய் நிற்பது, ஒரு நிலம் பறிக்கப்படும் போது அந்த ஆதிவாசி குடும்பத்திற்கு குரல் கொடுப்பது என்னும் வேலையை சுதா பரத்வாஜ் செய்கிறார், செய்து வருகிறார். அவர்கள் போல உள்ளவர்கள் செய்யக்கூடிய வேலையினால்தான் இன்று நமக்கு சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் நிலம் எப்படி சூறையாடப்படுகின்றது அப்படிங்கிற விஷயம் வந்து உலகத்திற்கு தெரிகின்றது. சுதா பரத்வாஜ் அந்த பகுதியில ஒரு குடிசையில தான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு பல பேரும் வந்து போய் சென்றவர்கள், அவர்கள் வீட்டில் போய் தங்கிய சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஆதிவாசி மக்களிலிருந்து ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து தன் மகளாக வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த போராளி என்பவர் சுதா பரத்வாஜ். கௌதம் நவுலக்கா, பல ஆண்டுகளாக காஷ்மீரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவு செய்து கொண்டு பல அரசியல் ஆராய்ச்சிகளை செய்யக்கூடியவர். அவருடைய எழுத்துக்கள் மூலமாக என்னை போன்ற பலருக்கும் காஷ்மீரில் என்ன நடக்கிறது என்ற விஷயம் கூட வெளியே தெரிகின்றது. இப்ப சத்தீஸ்கரில் இப்ப என்ன நடக்கின்றது, ஆதிவாசி நிலங்களுக்கு என்ன நடக்கின்றது அப்படின்னு ஒரு 5-6 காலமாக சத்தீஸ்கரை நோக்கி அவரது பதிவு வேலைகளை, ஆராய்ச்சி வேலைகளை, வேறு எந்த வேலையும் கிடையாது, பார்ப்பது, பேர் விட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் விட்னஸ் என்பதற்கு நீங்கள் பார்க்கிறீர்கள், நடக்கும் கொடுமைகளையும் அட்டூழியங்களையும் பார்த்து பதிவு செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை வைத்து உலகத்திற்கு தெரிவிக்கிறீர்கள். இந்த அடிப்படை ஜனநாயக உரிமையை பாதுகாக்கும் வேலையை இந்த போராளிகள், இந்த பாதுகாவலர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இங்கு முன்வைக்கணும். இவர்களுக்கு இன்னைக்கு நேஷனல் மீடியாவில் சில பேர், எல்லா நேஷனல் மீடியாவும் கிடையாது, இந்த சில பேர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், ரிபப்ளிக் டிவி, டைம்ஸ் நவ் போன்ற நேஷனல் சோ கால் நியூஸ் சேனல்ஸ், ஃபேக் நியூஸ் சேனல்ஸ் கூட இவங்களுக்கு வந்து பொய்களையும் வதந்திகளையும் பரப்பும் சேனல்ஸ் அப்படிங்கிற பெயரை கூட நம்ம வச்சாலும் அது சரியான ஒரு பெயர் தான். அவர்களுக்கு வைத்து, இந்த போராளிகளுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் என்னவென்றால் அர்பன் நக்சல்ஸ், அதாவது நகரப்புறத்தில் வாழக்கூடிய செயல்படக்கூடிய நக்சலைட்டுகளாம் இவர்கள். இது வந்து இந்த லவ் ஜிஹாத் போல, முஸ்லிம் இளைஞர்கள் இந்து பெண்களை வேண்டுமென்றே காதலித்து
மதம் மாற்றுகிறார்கள். லவ் ஜிஹாத், இதுவும் ஒரு ஜிஹாத் என்று சொல்லி இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி இதுதான் இன்னைக்கு நாட்டில மிகப்பெரிய பிரச்சனை என்று சொல்லி நாட்டை பிரித்து ஆளக்கூடிய சூழ்ச்சியத்தை இதுவும் ஒரு அம்சமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த அர்பன் நக்சல், இந்த அர்பன் நக்சலை பற்றி ஜிக்னேஷ் மேவானி சிறந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அர்பன் நக்சல் என்பது ஒரு பெரிய அச்சுறுத்தல் என்னும் பிம்பத்தை சில அர்பன் இடியட்ஸ் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு மேவானி வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. முட்டாள்கள், நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சில முட்டாள்கள் இந்த பொய்யை, இந்த பிம்பத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முன்னிறுத்தி இருக்கிறாரு. இதையும் நம்ம வந்து ரொம்ப கவனத்துல வந்து எடுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இன்னொரு ஒரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கௌரியுடைய மர்டர், கௌரி லங்கேஷ் மர்டரை பத்தி பேசினாங்க. கௌரியின் கொலை, நரேந்திர தாபோல்கரின் கொலை, இந்த கொலைகளை திட்டமிட்டு செய்த கும்பல் யாரு? இந்துத்துவ மதவெறி கும்பல் அப்படிங்கிற சனாதன் சன்ஸ்தா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கும்பல் தான் என்னும் உண்மை என்பது சில மாதங்களுக்குள், சமீபத்தில் தான், சில வாரங்களுக்கு தான் வெளியே நமக்கு வந்து அந்த புள்ளிகளை வந்து இணைக்கக்கூடிய ஒரு படம், ஒரு வரைபடம் தான். இந்த கொலை, இந்த கொலை, இந்த கொலை, அந்த புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு வரைபடம் என்பது ஆதாரம் மூலமாக நம் கண்ணுக்கு தெரிகின்றது. இதுதாயா மிகப்பெரிய அச்சுறுத்தல், இதுதாயா பயங்கரவாதம் என்று எங்கே மக்கள் புரிந்து கொண்டு விடுவார்களோ? ஏனென்றால் நம்ம புரிஞ்சுக்கணும், கௌரி லங்கேஷ் இறந்த ஒரு வாரத்திற்குள் பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய பேரணி நடந்தது. அதுல 20,000 பேர் கலந்துகிட்டாங்க, 20,000 பேர் வந்தாங்க கௌரி லங்கேஷுக்காக. அப்ப எங்க மக்கள் வந்து விருந்து எழுந்து கொண்டு ஆமாம் இதுதாயா அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கறது பயந்து, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உண்மையான மிரட்டல் அச்சுறுத்தல் என்பது இந்த அர்பன் நக்சல் நக்சலைக்கள் தான் என்னும் இந்த பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த கேவல அரசை நாம் அனைவரும் கட்டாயமாக முழு மூச்சுடன் கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து இங்க சொல்லிக்கிறேன். கடைசியாக, மற்றவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இந்த போராளிகள், தலித்துகளுக்காக, நிலமற்ற ஏழைகளுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளிகளுக்காக, பிலாய் ஸ்டீல் பிளான்டில் வேலை செய்த தொழிலாளிகளுக்காக தன் வாழ்க்கை முழுவதும் குரல் கொடுத்து இந்த போராளிகளுக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தருணம் நமக்கு வந்திருக்கிறது. அவர்களின் வேலையை நாம் மதிக்கிறோமா? மதிக்கின்றோம் என்றால் அவர்களுக்காக நமது குரலை எழுப்ப வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், மறுபடியும் ஒரு எமர்ஜென்சி, அவசர கால நிலை என்று நாம் பேசலாம். ஆனால் இந்த அவசர கால நிலையின் தன்மை என்பது சற்று மாறுபட்ட தன்மையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திரா காந்தி இருந்த நேரத்தில் அறிவிச்சு, ரேடியோவில், டிவியில அறிவிச்சு, எமர்ஜென்சி இஸ் ஹியர், எமர்ஜென்சி ஹஸ் பீன் டிக்ளேர் அப்படிங்கிற நிலைமையில் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அப்பட்டமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு அவசர காலம் இது கிடையாது. அப்படி செய்யவும் மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலருக்கு இப்போதும் அந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அரசியலா சிந்திக்க கூடியவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த நியூஸ் எப்ப நீங்க கேட்டீங்க அந்த காலத்துல, அதுக்கு முந்தைய காலத்துல சொல்லுவாங்க, காந்தி சொல்ல சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தியை நீங்க வந்து எப்ப கேட்டீங்க, எங்க இருந்தீங்க, என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. அதே போல நான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, நாங்க போகும்போதே ரேடியோல சொன்னாங்க எமர்ஜென்சி அறிவிச்சுட்டாங்களாம். அப்படிப்பட்ட அப்பட்டமாக அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய, முன்வாசல் மூலமாக வரக்கூடிய ஒரு விருந்தாளி இந்த எமர்ஜென்சி கிடையாது. கொல்லைப்புறம் மூலமாக வரக்கூடிய ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசர கால நிலை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு கிட்டத்தட்ட 80 வயதாகிய சுவாமி அக்னிவேஷை அடிப்பது இந்த எமர்ஜென்சியின் ஒரு அம்சம். உமர் காலி, ஜேஎன்யூ ஸ்டூடண்ட்ஸ் யூனியன்ல இருந்த ஒரு ஸ்டூடண்டை கிட்டத்தட்ட கொலை செய்தது, கொலை ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுவும் இந்த எமர்ஜென்சியின் ஒரு அம்சம். கிட்டத்தட்ட தினம் தினம் இங்கு சல்மா சொன்னது போல சராசரி தினசரி வரக்கூடிய செய்தியாக இஸ்லாமிய இளைஞர்கள் மாடு கடத்தினாங்க அப்படின்னு சொல்லி அடித்து குரூரமாக கொலைப்படக்கூடிய ஒரு விஷயம், இதுவும் இந்த எமர்ஜென்சியின் ஒரு அம்சமாக நாம் பார்க்க வேண்டும். இந்த 5 பேருக்கு முன்னால், 3 மாதங்களுக்கு முன்னால் இன்னொரு சில பேரை, ரோனா வில்சன், ஷோமா சென் என்பவர்களை, அவங்களும் வந்து ப்ரொஃபசர் ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டியில, அவர்களையும் பிடிச்சு ஜெயில போட்டிருக்காங்க. இதுவும் இந்த எமர்ஜென்சியின் ஒரு அம்சமாக நாம் பார்க்க வேண்டும். தினம் தினம் சிறு சிறு செயல்பாடுகள் மூலமாக பல நகரங்களில், நாடு எங்கும் கொல்லைப்புறம் மூலமாக வரக்கூடிய இந்த எமர்ஜென்சியின் அம்சத்தை, உண்மையான கோர முகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ற ஒரு பதிலடியை நாம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
தன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்காகவே அர்ப்பணித்த இந்த போராளிகளுக்காக நமது குரலை இப்போது நாம் எழுப்ப வேண்டும். நாம் புழங்கும் பல்வேறு சூழல்களில் நம் கூட வேலை செய்யக்கூடிய மக்களிடம் இதை பற்றி தினம் தினமும் பேசிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். நமது தினசரி வாழ்க்கையிலும் இந்த போராட்ட குரல் என்பதை நாம் எழுப்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நண்பர்கள் அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.